அவர்கள்தான் யாரையும் குறைவாக தாழ்வாக நினைக்காமல் பேதமாக நினைக்காமல் அவர்களை சமமாக நடத்துகின்ற மனிதர்கள் எம்பெருமான் வாழ்கின்ற இடம் என்று நான் தேர்ந்தேன். அவர்களுடைய திருவடிக்கு நான் ஏவல் செய்ய விழைந்தேன் என்று அவர் சொன்னார். புரட்டாசி மாதம் சாப்பிடாமல் இருந்தால் சொர்க்கத்திற்கு போகலாம் என்று சொன்னால் 12 மாதமும் சாப்பிடாமல் இருந்தால் அங்கே அந்த இடம் உறுதி செய்யப்படுமே என்று சொன்னேன். என் தாயாரும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களும் புலால் உண்ணாமைக்கு வந்தார்கள். இது ஒரு தனி சாமியார் அவருடைய புகழ் அவருடைய பெருமை அதல்ல, இது ஒரு சமூக பணி. அவர் தன்னுடைய வாழ்வின் பயனை உணர்ந்தவர் நம்முடைய துறையூர் அடிகள். அதன் காரணமாக ஒரு சமூக பணியை 30-40 ஆண்டுகளாக சிறப்புற செய்து வருகிறார் என்பது ரொம்பவும் பாராட்டுக்குரியது. அதை வந்து ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை பணியாக கொண்டு செய்கிறார் என்பது அந்த சோற்றை ஒரு அமுதமாக ஆக்கியது என்று நான் சொல்ல வேண்டும். ஐயா வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி வந்து உங்களுடைய இந்த பேட்டியில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளுடைய கொள்கையில் பிரதான கொள்கை புலால் மறுத்தல், சைவத்தை மேற்கொள்ளுதல். இந்த கொள்கையை வந்து உங்களுடைய 25வது வயதிலிருந்து அதை வந்து கடைப்பிடிச்சிட்டு வரீங்க. இதில் வந்து நீங்கள் சந்தித்த நடைமுறை சிக்கல் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் துணைவியார் உங்கள் தாயார் இதுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அவங்களுடைய மனநிலை என்ன அப்போ, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுடைய 20 வயது தலைமுறைக்கு அது ஒரு செய்தியாக இருக்கும். அதாவது எனக்கு 25, 27, 24 இருக்கும். அப்பொழுது வள்ளலாரை படிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிட்டியது. அது பெரிய அளவுக்கு வள்ளலார் உருக்கி விடுவார். அவருடைய அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆர்வீர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் என்கின்ற பாட்டாக இருந்தாலும் சரி, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே, துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே, ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவரவர் உழந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமனான் தேர்ந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கேவ செய்திட என் சிந்தை விளைந்ததாலோ, எப்படி தனக்கு முந்திய சித்தர்களினுடைய திருவடிக்கு ஏவல் செய்ய அவர் விளைந்தாரோ, அவர்கள்தான் யாரையும் குறைவாக தாழ்வாக நினைக்காமல் பேதமாக நினைக்காமல் அவர்களை சமமாக நடத்துகின்ற மனிதர்கள் எம்பெருமான் வாழ்கின்ற இடம் என்று நான் தேர்ந்தேன். அவர்களுடைய திருவடிக்கு நான் ஏவல் செய்ய விழைந்தேன் என்று அவர் சொன்னதைத்தான் நம்முடைய துறையூர் அடிகளும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஞானிகளை எல்லாம் முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு செய்கின்ற பணி என்பது இறைமைக்கு செய்கின்ற பணி என்று அவர் நினைக்கின்றார். 25 வயதில் இதை படித்து வள்ளலார் உருக்கி விட்டாரனே, அதனால் நான் புலால் உண்ணாமையை மேற்கொண்டேன். அதற்கு முன்னால் பான்கோழி கறி சாப்பிடுவேன், புறா கறி சாப்பிடுவேன், ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிடுவதில்லை, மற்ற எல்லா கறிகளும் சாப்பிடுவேன். ரொம்ப சிறந்ததையெல்லாம் தேடி பிடித்து சாப்பிடுகின்ற பழக்கம் எனக்கு இருந்தது. இரவு நேரத்தில் ஒன்றும் இல்லை என்றால் என்னுடைய தாயாரிடம் சண்டை போடுவேன், உப்பு கணமாவது வைக்கக்கூடாதா, இவ்வளவு மோசமாக இருந்து என்னுடைய தாயார் சொல்வார்கள், சனிக்கிழமை என்று மட்டும் சாப்பிடாதே, நம்ம பெருமாளை கும்பிடு புரட்டாசி மாதம் சாப்பிடாதே என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அதையெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அதற்கு பிறகு எனக்காக தோன்றி அந்த கருத்தை வள்ளலார் மனதில் திணித்து பிறகு திருவள்ளுவரும் இதை ரொம்ப அழகாக சொல்வார், புண்ணென்று உணர்வார் பெரியன் என்று பெரியன், உனக்கு உணர்கின்ற அறிவு இருந்தால் அது புண்ணென்று நீ தெரிந்து கொள்வார், அது உண்பதற்குரியது என்று உனக்கு தோன்றாது என்று திருவள்ளுவர் சொல்வார். புண் அது உணர்வார் பெரியன், 3 வார்த்தைகள் ரொம்ப அழகாக சொல்வார். அது மாதிரி வள்ளலாரும் ஆகவே அதை கடைபிடிக்க தொடங்கினேன். திருமணத்திற்கு முன்னாலேயே நான் புலால் உண்ணாமையை மேற்கொண்டு விட்டேன். பிறகு என் தாயாரிடம் சொன்னேன், புரட்டாசி மாதம் சாப்பிடாமல் இருந்தால் சொர்க்கத்திற்கு போகலாம் என்று சொன்னால் 12 மாதமும் சாப்பிடாமல் இருந்தால் அங்கே அந்த இடம் உறுதி செய்யப்படுமே என்று சொன்னேன். என் தாயாரும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களும் புலால் உண்ணாமைக்கு வந்தார்கள். அதற்கு பிறகு என்னுடைய மனைவி என்னுடைய தாயார் தேடித்தந்த மிகப்பெரிய கருணை, இறைவன் எனக்கு காட்டிய கருணைகளிலெல்லாம் மிகச்சிறந்த கருணை என்னுடைய மனைவி எனக்கு அளித்தது தான். என்னுடைய தாயார் தான் அந்த பெண்ணை தேர்வு செய்து எனக்கு மனம் செய்தித்தார்கள். ரொம்ப நல்லவர்கள். இப்பொழுது 1 ஆண்டுக்கு முன்னால் இறந்து விட்டார்கள். 6 மாதம் உடல்நலம் இல்லாமல் இருந்து ரொம்ப நல்லவர்கள். நான் புலால் உண்பதில்லை என்பதனால் அவர்களும் புலால் உண்ணாமை மேற்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, பட்டுச்சீலை பட்டுப்பூச்சியை கொண்டு பட்டுச்சீலை அணிய வேண்டிய நிலை இருக்கிறது என்பது எடுத்துச் சொல்லப்பட்ட போது அவர்கள் சாதாரண நூல் சீலையை 25 வயது ரொம்ப இளமையான வயது மணந்து கொண்ட தருவாயிலிருந்து இறக்கின்ற தருவாய் வரையிலும் அவர்கள் நூல் சிலையை தான் கட்டிக்கொண்டார். அதெல்லாம் ரொம்ப அவர்களை போல் 15 பேருக்கு நான் எம்எல்ஏயாக இருக்கிற போதெல்லாம் எங்கள் வீட்டில் தினம் 15 பேருக்கு சாப்பாடு நடக்கும். அவர்களே சமைத்து அவர்களே பரிமாறுவதில் மிகுந்த ஈடுபாடுவர்கள், ரொம்ப நல்லவர்கள். அவர்களும் கடைபிடித்தார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், எந்த ஒன்றும்
சிறந்தது என்பதை கடைபிடித்தால் நமக்கு வாழ்க்கையில் பயன், இல்லை என்றால் நாம் வெறுமனை படித்து இவற்றையெல்லாம் ஏற்றி கொண்டு என்ன பயன்? சிறந்தது என்பது நமக்கு தோன்றினால், சிறந்த மனிதர் ஒரு துறையில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட போது சரி அவரை பார்ப்போம் என்று நமக்கு தோன்றுகிறது, வந்தபுறம் வியப்பாக இருக்கிறது. சிறந்ததை பார்த்து சிறந்த மனிதர்களோடு பழகி சிறந்த நூல்களை படித்து சிறந்த அறிவை பெற்றால்தான் நாம் ஓரளவாவது தேர முடியும். நான் பல சமயங்களில் நினைப்பேன், 25 வயதில் காந்தி என்னை ஈர்த்தார், 25 வயதில் வள்ளலார் என்னை ஈர்த்தார். காந்தி என்னை ஈர்த்ததுனாலே நாலு முளை வெட்டி தான் கட்டுவதென்றும் அரக்கை சட்டை தான் போடுவதென்றும் அதுவும் கதறித்தான் அணிவது என்றும் முடிவெடுத்தேன். கையில் தங்க கடிகார சங்கிலி, கழுத்தில் தங்க மைனர் சங்கிலி இவையெல்லாம் போட்டிருந்த நிலையிலிருந்து உடம்பில் தங்கம் அணிவதில்லை என்று முடிவெடுத்தேன். இவையெல்லாம் காந்தியினால் ஏற்பட்ட பயன்கள். காந்தி ஏற்படுத்திய அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்பிரேஷன் இன்றைக்கு வரையிலும் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. காந்தி தான் என்னுடைய பொலிட்டிக்கல் குரு. அதே போல் வள்ளலார் தான் என்னுடைய வாழ்க்கைக்கான எல்லாமாக அன்றைக்கும் இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார். அது தொடர்பான மனிதர்களை பார்க்கின்ற போதும் அவருடைய கொள்கையை நிறைவேற்றுகின்ற இடத்திற்கு வருகின்ற போதும் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்றால் இது சமூகப்படி. இது ஒரு தனி சாமியார் அவருடைய புகழ் அவருடைய பெருமை அதல்ல, இது ஒரு சமூக பணி. அவர் தன்னுடைய வாழ்வின் பயனை உணர்ந்தவர் நம்முடைய துறையூர் அடிகள். அதன் காரணமாக ஒரு சமூக பணியை 30-40 ஆண்டுகளாக சிறப்புற செய்து வருகிறார் என்பது ரொம்பவும் பாராட்டுக்குரியது. இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன், ஒரு 30 ரொம்ப சின்ன வயதில் பெரிய லட்சியவாதங்கள் ஐடியலிஸ்டாக நான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து இப்பொழுது கொஞ்சம் அழுக்கு கூடுதலாக சேர்ந்து விட்டதோ என்று எனக்கு பல சமயங்களில் தோன்றும். இப்பொழுது புதிய கொள்கைகள், புதிய கருத்துக்கள் ஊன்றி நிற்பது, அதற்காக போராடுவது சிறந்தவற்றை இதெல்லாம் கொஞ்சம் குறைந்து விட்டது. முன்பு இருந்த முனைப்பு என்னிடம் இல்லை. ஆகவே என்னுடைய பின்வாழ்வு போற்றுவதற்குரியதாக இல்லை என்று எனக்கு பல சமயங்களில் இப்பொழுது தோற்றிக்கொண்டே இருக்கும். ஆக என்ன வாழ்க்கை, இவ்வளவு காலம் நீண்டு வாழ்ந்து வாழ்வினுடைய மாலை பொழுது இருக்கின்ற எனக்கு இந்த வாழ்வை பற்றி இன்றைக்கும் ஒன்றும் புரியவில்லை. பட்டினத்தார் மட்டும் ஒன்றே ஒன்று சொல்கிறார், லைஃப் இஸ் ரெப்பட்டேட்டிவ், லைஃப் இஸ் ஏ ரெப்பட்டிஷன், செய்ததை செய்வது தான் வாழ்க்கை, இதற்கு மேலாக வாழ்க்கை என்று ஒன்றும் இல்லை, இதற்கு என்ன கிடந்து தடுமாறுகிறார் என்று அவர் சொல்லுகிறார். சாப்பிட்டதையே சாப்பிடுகிறீர்கள், உடுத்தியதையே உடுத்துகிறீர்கள், பேசியதையே பேசுகிறீர்கள், பேசியவர்களோடையே பேசுகிறீர்கள், இதைத்தானே வாழ்க்கை முழுவதும் செய்தீர்கள் என்கிறார். உண்டதே உண்டும், உடுத்ததே உடுத்தும், உண்டதே உண்டும், உடுத்ததே உடுத்தும், கண்டதே கண்டும், கேட்டதே கேட்டும், கழிந்தன கடவுள் நாட்கள் எல்லாம் என்று அவர் சொல்லுவார். மாறி ஏதோ சரி, ரொம்ப அதிக பாவங்கள் செய்யாமல் இந்த வாழ்க்கையை கடந்து மாலை பொழுதுக்குள் வந்துவிட்டதே மகிழ்ச்சிக்குரியது என்று நினைப்பதை தவிர வேறு ஆறுதல் எதுவும் எனக்கு இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி இந்த இடத்துக்கு வந்ததும், உங்களை எல்லாம் சந்தித்ததும், அவருடைய பணியை அறிந்து கொண்டதும், உங்களுடைய இடத்தில் அவர் போட்ட சோறை மத்தியானம் நண்பகல் நான் உண்டதும், அது மிக சிறப்பான பெரிய இன்சுவை உணவு என்று சொல்ல முடியாது, ரொம்ப இயல்பான உணவு தான் அது. ஆனாலும் அதை வந்து ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை பணியாக கொண்டு செய்கிறார் என்பது அந்த சோற்றை ஒரு அமுதமாக ஆக்கியது என்று தான் சொல்ல வேண்டும்.